வணக்கம் நண்பா நானும் விஷயகுமார் இன்னைக்கு இந்த விடவில் யாரை பற்றி பேச போறேன் ஐயா கவுண்டமணி அவர்களை பற்றி தான் இன்னைக்கு இந்த விட போகிறேன் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் வல்லக்கொண்டபுரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சின்ன கிராமத்தில் படத்தவர்கள் தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஐயா கவுண்டமணி அவர்கள் இவருடைய உண்மையான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சுப்பிரமணிய கருப்பையா அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா இவருடைய உண்மையான பேர் ஸோ காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா வந்து கவுண்டமணியா மாறுது கவுண்டமணி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு பெயர் வந்ததுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து மேடை நாடகம் அப்படின்னு சொல்லப்பட இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து அப்படி வந்து அந்த நாடகம் பார்ட்டிசிபேட் பண்ண பண்ணும்போது அதில் பார்த்திங்கன்னா ஊர் கவுண்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த குறிப்பிட்ட கேரக்டரில் பார்த்திங்கன்னா வந்து நடிக்கும் போது அந்த ஒரு கேரக்டர் பார்த்திங்கன்னா வந்து பரவலா வந்து பேசப்படுது ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக எல்லாரும் பார்த்திங்கன்னா ஊர் கவுண்டர் ஊர் கவுண்டர் ஊர் கவுண்டர்னு கூப்பிட்டு காலால் போக்கில் பார்த்திங்கன்னா அது வந்து கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு மாறுது ஸோ இந்த கவுண்டர் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கான மீனிங் என்னென்னு பார்த்திங்கன்னா பலர் வந்து சொல்கிறது இந்த மாதிரி வந்து இவர் வந்து கவுண்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் ஸோ அதனால தான் வந்து இவர் வந்து கவுண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க கவுண்டர் மணி பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பல பேர் வந்து சொல்கிறாங்க இதற்கு சினிமா துறையில் சொல்லப்படக்கூடிய இன்னொரு பதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இவர் வந்து யாரை பார்த்தாலுமே வந்து டக்குன்னு வந்து கவுண்டர் போட்டு வரும் ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவே இவர் வந்து கவுண்டர் கவுண்டர் மணி கவுண்டர் மணி அப்படின்னு சொல்லலாம் அது பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் கவுண்டர் மணி அப்படின்னு சொல்லிட்டு மாறிச்சிருந்தாங்க ஸோ இவருடைய பேருக்கு பின்னாடி இவ்வளோ இஷ்யூ இருக்கு இவர் அந்த காலகட்டத்தில் தொடங்கி நைன்டிஸாக இருக்கட்டும் இல்லை எயிட்டிஸாக இருக்கட்டும் இல்லை செவன்ட்டிஸாக இருக்கட்டும் இல்லை இப்போ இருக்கக்கூடிய டூ கேவாக இருக்கட்டும் யாராலையும் மறக்க முடியாத ஒரு பிரபலமான ஒரு நடிகர் அப்படின்னு நம்மளுடைய கவுண்டமணி ஐயா வரும் சொல்லலாம் கவுண்டமணி சந்தியில் இவர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு திரைப்படத்தில் இருக்காங்கனாவே கண்டிப்பாக அந்த ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா அமோக வரவேற்பு அப்படின்னு சொல்லுவாங்க இவர்களின் காமெடிக்காகவே பல திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நூறு நாட்கள் வந்து ஓடி இருக்கு ஸோ ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா செந்தில் இல்லாமல் கவுண்ட் மணி இல்லை கவுண்ட் மணி இல்லாமல் செந்து இல்லை அவர்கள் ரெண்டு பேரும் இருந்தால் அந்த படமே வந்து ஹிட் ஆகும் அப்படின்ற அளவுக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அதிகமாக வந்து பேசப்படுது அந்த காலகட்டத்தில் இன்னை வரைக்குமே கவுண்ட் மணி அப்படின்னு சொல்லப்படக்கூடாது அவரோட அந்த டைலாக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து யூஸ் பண்ணாம ஒரு மீம்ஸ் கிடையாது ஒரு டெம்ப்ளேட் கிடையாது எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா நம்முடைய ஐயா கவுண்ட் மணி அவர்கள் வந்து பார்க்கலாம் நம்முடைய கவுண்ட் மணி ஐயா அவர்கள் இது வரைக்கும் எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் வந்து நடிச்சிருக்காரு பத்து திரைப்படங்களை பார்த்திங்கன்னா நடிகராக நடிச்சிருக்காரு அவர் நடித்து அந்த பத்து திரைப்படங்களுமே பார்த்திங்கன்னா அமோகமான ஒரு வரவேற்பு அப்படின்னு சொல்லிக்கணும் பல திரைப்படங்கள் பார்த்திங்கன்னா போர்ட்டிங் ரோல் கூட சித்திர கேரக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிருக்காரு ஸோ நம்மளால வந்து இன்ன வரைக்கும் மறக்க முடியாத திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஜெயகிந்த் சூரியன் நாட்டாமை மேட்டுக்குடி சின்ன கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ திரைப்படம் வந்து சொல்லிட்டே போகலாம் இன்னும் வரைக்குமே மறக்க முடியாத ஃபேமஸான ஒரு காமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா நாதஸ் உன்னை எத்தனை வாழைப்பழ வாங்கிட்டு சொன்னேன் ரெண்டு நீ எத்தனை வயன் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காமெடி எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்குமே மனதளவு பார்த்தீங்கன்னா மனதளவும் சரி வைரலையும் சரி நினைத்து இருக்கணும் ஸோ அவ்வளோ பெரிய திரைப்படங்களை கொடுத்து அப்பூர்வ பொகிஷம் அப்படின்னா நம்முடைய கவுண்டபணி ஐயாவர்களும் சொல்லலாம் இவர் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து வெளியே ஏன் அப்படின்னா அவருக்கு வயதாகிருச்சு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ விஷயம் வந்து செய்கிறாரு ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் எவ்வளோ விஷயம் வந்து மறைமுகமாக வந்து செஞ்சுருக்காரு அவருடைய அந்த நக்கல் அவருடைய அந்த உதை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு விஷயங்களுக்காக பார்த்த ரசிகர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராலும் இவருடைய கேரக்டர் இவருடைய அந்த கால்ஷீட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயம் இவருடைய அந்த கால் வெயிட் பண்ண டேரெக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோடிக்கணக்கில் அப்படின்னு தான் சொல்லியாக்கணும் ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட காமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக வந்திருக்கும் இவரும் செந்திரும் சேர்ந்து பண்ண திரைப்படங்கள் கண்டிப்பாக வந்து ஹிட்டாகாமல் இருந்ததே கிடையாது அந்த காலகட்டத்தில் ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நபர் அப்படின்னா நம்முடைய ஐயா கவுண்டமணி அவர்கள் வந்து சொல்லலாம் நம்முடைய அஜித் குமார் அவர்களை வந்து எப்படி வீட்டை விட்டு வெளியே வராமல் அவர் பார்த்திங்கன்னா தன்னோட லைஃப் வந்து பார்ப்பார் ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்முடைய ஐயா கவுண்டமணி அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து தலையிடாம அவர் பார்த்திங்கன்னா அவரு உண்டு அவர்களுடைய வேலை உண்டுன்னு இருப்பார் தன்னடக்கம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு வார்த்தைக்கு மிகவும் பொருத்தமான ஒரு நபர் அப்படின்னா நம்முடைய கவுண்டமணி ஐயா அவர்களையும் சொல்லலாம் நம்முடைய அஜித் அவர்களையும் வந்து சொல்லலாம் ஸோ இந்த மறக்காமல் சேனல் பண்ணி